الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஅத் தாபியீன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிழமினிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து ஒன்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தஹ்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியாளிகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஃபர்ளுகளை பொறுத்த அமைப்பில்
அவைகள் மார்க்கத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள், ஃபரதுகள், வாஜிபுகள். அவைகளை செய்துவிட்டு ஒரு மனிதனுக்கு சந்தோஷப்பட முடியாது. ஏன்? அவைகளை விட்டால் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவோம். வாஜிப் என்றால் மாயுசாபு அலா ஃபிஅலிஹி வயுஆக்கபு அலா தர்கிஹி. வாஜிபான காரியங்களை செய்தால் அதற்கு கூலி கொடுக்கப்படும். எந்த வாஜிபுகளை ஒரு மனிதர் விடுகிறாரோ அதற்கு அவர் தண்டிக்கப்படுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நபிலான வணக்கங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் சுன்னத்தான அமல்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கிறான். ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அப்தி பின்னவாபில், என்னுடைய அடியான் என்னை சுன்னத்தான நபிலான வணக்கங்களை கொண்டுதான் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு சுன்னத்தான அமல்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவது ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்ட பருவங்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய சுன்னத்தான நபிலான வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகைகள். இதே போன்று பருவான ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜை தொடர்ந்து வரக்கூடிய சுன்னத்தான ஹஜ்ஜி. ரமபானுடைய காலத்தில் பருவாக்கப்பட்ட நோன்பு, அந்த பருவுக்கு பின்னால் வருகின்ற சுன்னத்தான நோன்புகள். ஒரு மனிதனுக்கு ஜகாத் கடமையாகிறது, அந்த ஜகாத்துக்கு பின்னால் சுன்னத்தான சதகாக்கள். ஏனைய சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான வணக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு வணக்கம் சதகாவுடைய அமல். சதகா என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல. நிறைய அமல்களுக்கு அல்லாஹு தஆலா கூலிகளை கொடுக்கிறார். அந்த அமலுக்குரிய கூலிகளையும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஒருவர் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவருடைய அந்த தொழுகையின் மூலம் ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். அவருடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமலுக்கும் அந்த அமலுக்குண்டான தவாபுகளை, வெகுமதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், சதகாவுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் மறுமையிலேயும் இந்த உலகத்திலேயும் கிடைக்கின்ற அமல்களுக்கு சதகாவுக்கு அல்லாஹ் கொடுக்கும் நன்மை வேற எந்த ஒரு அமலுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு சவாபை அல்லாஹ் சொல்லில்லையா? அவ்வளவு பெரிய ஒரு சவாப் சதகாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு இமாம் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நஸ்வான சில ஹதீஸ்களை கொண்டு வந்து சதகாவின் மூலம் ஒரு மனிதன் பெறுகின்ற 15 விதமான நன்மைகளை கிதாபில் எழுதியிருக்கிறார். சதகாவின் மூலம் கிடைக்கும் 15 நன்மைகள், அதில் 10 நன்மைகள் அவர் மரணிக்க முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுவான். அடுத்த 5 விதமான நன்மைகள் மறுமையிலே அவருக்கு கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பல வாயல்கள் இருக்கிறது. யார் தொழுகையில் உலகத்திலே கவனமாக அதனை பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ சுவர்க்கத்துடைய ஒரு வாயல் இருக்கிறது. பாபு சலா, சலா என்று சொல்லக்கூடிய ஒரு வாயல், அந்த வாயிலின் ஊடாக அவர் அழைக்கப்படுவார். இது போன்று உலகத்திலே தான தர்மங்கள் செய்தவர், சதகா செய்தவர், அவர் பாபு சதகா என்று சொல்லப்படுகின்ற வாயிலின் ஊடாக கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கம் போவார் என்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சதகா கொடுத்தவர் விகாயத்தும் மினன்னார், அவர் ஒரு பொழுதும் நரகம் செல்ல மாட்டார்.
அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கொடுக்க மாட்டான். கயாமத்துடைய நாள் என்பது ஒரு பயங்கரமான மஹ்ஷருடைய மைதானம் என்பது ஒரு பயங்கரமான சூடு அடிக்கக்கூடிய இடம். அது ஹதீஸிலே அதை பற்றி மிக தெளிவாக வந்திருக்கிறது. உலகத்திலே சதகா செய்தவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குகிறான். இப்படியாக மறுமையில் அவருக்கு நிறைய சவால் இருக்கிறது. உலகத்தில் அவர் திடீரென்று மரணிக்க மாட்டார். ஹதீஸ்ல இருக்கிறது, திடீர் விபத்துக்கள், திடீர் மரணம் சதகா செய்யும் ஒருவருக்கு ஏற்படாது. அவரால் நடைபெறுகின்ற ஒரு கெட்ட செயல், ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மரணம் வராது. அவருடைய கதர் சில வேளை மாற்றப்படும். ஒருவர் அல்லாஹ்வுடைய கதரில் கவாவில் இன்ன திணறிதான் அவர் வஃபாத்தாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் ரகசியமான சதகா செய்கிறார், தான தர்மங்கள் கொடுக்கிறார் என்றால் அந்த திகதியை அல்லாஹ் பிற்போடுவான். சதகாவின் மூலம் அவருடைய மௌத் அது தஹீர் செய்யப்படும், பிற்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு நீங்கள் எப்படி மருத்துவம் செய்கிறீர்களோ, மாத்திரைகளை அருந்துகிறீர்களோ, மருந்துகளை கட்டுகிறீர்களோ, இது போன்று சதகாவின் மூலம் உங்களுடைய நோய்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சதகா செய்ய 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள் குணமாகுவார்கள். உலகத்தில் 10 விதமான நன்மைகள், 10 விதமான பாதுகாப்புகள். மிகப்பெரிய ஒரு முசீபத்தில் அவர் மாட்டியிருக்கிறார், அவர் சிக்கியிருக்கிறார் என்றால் சதகாவின் மூலம் அவைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விடுவான், அவரை அல்லாஹ் அவிழ்த்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு சிறந்த ஒரு அமல் சதகாவுடைய அமல். அதிலும் விசேஷமாக எல்லோருக்கும் தெரியும், ஹதீஸிலே அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உலகத்தில் ஆக சிறந்த இடம் என்றால் மஸ்ஜித். அதில் மாற்று கருத்தில்லை. அது புத்தளத்தில் இருக்கும் ஒரு ஓலையால் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம், கோணிகளை மறைத்து ஒரு பலவீனமான அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு இடமாக இருக்கலாம். மஸ்ஜித் என்று எந்த இடத்தில் சுஜூது செய்யப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் உலகத்திலே முதலாவது இடம் கொடுத்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஊர்களில், இடங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. எங்களுடைய வீட்டிலும் தவறு நடக்கலாம், கடையில் தவறு ஏற்படலாம், பஜாரில் பிழைகள் ஏற்படலாம், எமது கட்டிடங்களில் சில பிழைகள் ஏற்படலாம். மஸ்ஜித் என்பது வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. இங்கே யாரும் வேறொரு வணக்கம் இங்கே புரிவதில்லை, வேறு கடவுள் வணக்கம் இங்கே கிடையாது. வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர மஸ்ஜிதில் யாரும் அழைக்கப்பட மாட்டார்கள். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ வயுஸ்கர ஃபீஹா ஸ்மு. மஸ்ஜித் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய இடம், விக்ர் செய்யக்கூடிய இடம், தொழக்கூடிய இடம், மார்க்கத்தை படிக்கும் இடம். இதைவிட பரிசுத்தமான ஒரு இடம் இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய தேவைகள், மஸ்ஜிதுடைய தேவைகள் வரும் பொழுது அவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது இது சாதாரண ஒரு அமல் அல்ல. மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே முதல் இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்ன அவ்வல் பைத்தின் வுதிஅ லின்நாஸ்.
முழு உலக மக்களுக்கும் உண்டான மஸ்ஜித் மக்கா கஅபத்துல்லா. ஆக சிறப்பான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கடி கேட்கக்கூடிய சரித்திரம் புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபியுடைய காலத்தில் ஒரு கருப்பு பெண்மணி இருந்தார். அந்த பகுதியிலே யாரும் கணக்கெடுக்காத ஒரு பெண், கருப்பு நிறத்தை சேர்ந்த அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண், யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். அந்த பெண்ணிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, மஸ்ஜிதை வந்து கூட்டுவாள். தகும்முல் மஸ்ஜித், மஸ்ஜிதை சுத்தம் செய்வாள். மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய ஊர்த்தைகளை எடுத்து போடுவாள். இப்படி ஒரு பழக்கம் அந்த பெண்ணிடத்தில் இருந்தது. யாரும் அந்த பெண்ணை கணக்கெடுக்க மாட்டார்கள். திடீரென்று அந்த பெண்ணை காணவில்லை, அவள் மரணித்து விட்டால் மக்கள் அதனை மறந்தவர்களாக இருந்தார்கள், கணக்கெடுக்காமல் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பற்றி விசாரித்தார்கள், இப்படி ஒரு பெண் மஸ்ஜிதை கூட்டுவாளாமே, மஸ்ஜிதை சுத்தம் செய்வாளே, அவள் எங்க? எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாட்டத், அவள் மரணித்து விட்டாள். வகஅன்னஹும் சஹரு அம்ரஹா, அவள் மரணித்த செய்தியை அவர்கள் அனைவர்களும் சின்னதாக எண்ணினார்கள். யா ரசூலல்லாஹ், அவள் மரணித்து விட்டால் லேசாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஃபலா ஆதன்துமூனி, அவளுடைய மரண செய்தியை எனக்கு சொல்லிருக்கலாமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளுடைய கபரை எனக்கு காட்டுங்கள், எங்கே அடக்கப்பட்டிருக்கிறாள். சஹாபாக்கள் ஒரு இடத்தை காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தான் அவள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய கபரின் பக்கத்துக்கு போய் அங்கே தொழுதார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், இந்த பெண்ணுக்காக நான் தொழுதேன், என்னுடைய இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் அவளுடைய முழு பாவத்தையும் மன்னித்து விட்டான். இவர்கள் மஸ்ஜிதை கூட்டக்கூடியவள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு லேசான ஒரு காரியம், மஸ்ஜிதிலே இருக்கும் ஒரு ஊத்தையை எடுத்து வீசின ஒரு பெண்ணுடைய அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பெருமைப்படுத்தி பேசினார்கள். அதைவிட ஆச்சரியம், ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு கட்டிட வாசாக அல்லாஹ் பயன்படுத்தினது நபிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையால் மஸ்ஜிதை கட்டினார்கள். கற்களை சஹாபாக்களிடத்திலே எடுத்து தன்னுடைய கையால் அந்த கற்களை வைத்தார்கள். உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் மகாம இப்ராஹிம்ல தொழுவார்கள். தவாப் முடிந்ததற்கு பின்னால மகாம இப்ராஹிம் என்ற இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள். மகாம இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம். ஏன் நின்றார்கள்? கஅபத்துல்லா கட்டும் பொழுது அந்த இடத்தில் இருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்து அந்த கஅபாவை கட்டினார்கள். அவர்கள் நின்ற இடம் அதற்கு மகாம இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல்லீன சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மஸ்ஜிதை சுத்தமாக்கி வைக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். கஅபத்துல்லாஹ்வுக்கு மக்கள் வந்து தவாப் செய்வார்கள், ருகூல இருப்பார்கள், சுஜூதுல இருப்பார்கள், இங்கே வந்து இஃத்திகாப் இருப்பார்கள். அவர்களுக்காக இந்த மஸ்ஜிதை சுத்தம் பண்ணி வையுங்கள். யாருக்கு ஏவுகிறான்? தன்னுடைய ஹலீலுக்கு ஏவுகிறான். ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சுத்தம் பண்ணி வைங்க, மக்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதை சுத்தமாக்குங்க. ஒரு நபிக்கு அல்லாஹ் ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் உயர்ந்த கண்ணியம், மக்களை அழைக்கக்கூடிய முஅதின், ஒரு வகையில் சமூகத்தில் அவருடைய அந்த தொழிலோ அந்த பணியோ பெரிதாக பேசப்பட மாட்டாது. ஒரு முஅதினுடைய அதான் சமூகத்தில் அதை யாரும் பெரிய ஒரு காரியமாக பேச மாட்டார்கள். மஸ்ஜிதில் இருந்து மக்களை பள்ளிக்கு அழைக்கிறார். மன் அல்தன சபஅ சினீன், இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது அஷர சினீன், யார் பத்து வருஷம் தொடர்ச்சியாக அதான் சொல்வாரோ. அடுத்த ஹதீஸ்ல இருக்கிறது சபஅ சினீன், யார் ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக அதான் சொல்வார்களோ. அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஅஸ்ஸின் மரணித்தால் அவருடைய கையில் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான், குதிபத் லஹு பராஅத்தும் மினன் நார். அது என்ன சர்டிபிகேட் என்றால், அந்த சான்றிதழில் சர்டிபிகேட்டில் இருக்கும் உங்களுக்கு நரகம் ஹராம், நரகத்து பக்கம் வந்துடுவான், நீங்க சுவர்க்கம் போங்க. ஏழு வருஷம் அதான் சொன்னால் சுவர்க்கவாதி, நரகம் ஹராம் என்ற சர்டிபிகேட் அவருக்கு கொடுக்கப்படும். யார் மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸின், மஸ்ஜிதுடைய ஒரு இமாம் இருக்கிறார். ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், தொடர்ச்சியாக செய்ய ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். வாழ்க்கையில் அந்த அமலை தொடர்ச்சியாக செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் இமாமன், நீ மக்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய ஒரு இமாமாக ஆகும். மக்களை வைத்து நீ தொழுகை நடத்து. இல்லம் தகுன், உனக்கு அதற்கு முடியாவிட்டால் ஃபகுன் முஅத்தினன், நீ மக்களை அதான் சொல்லி மஸ்ஜிதுக்கு அழைக்கக்கூடிய ஒரு முஅத்தினாக இரு. கியாமத்துடைய நாளையில் ஒரு நாளும் நஷ்டப்பட மாட்டாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள், மஸ்ஜிதுக்கு பொறுப்பாக இருந்து வேலைகளை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய பதவிகளும் பெரிய பதவி. தப்சீர் இப்னு கஸீர்ல மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ஆயத்துக்கு கீழால் இரண்டாக பிரிகிறார்கள். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இரண்டு வகை, இரண்டு நிர்வாகம் இருக்குதா. ஒன்று மஸ்ஜிதுடைய கட்டிட வேலைகளை பார்க்கக்கூடிய நிர்வாகம், கட்டிடங்களை பார்ப்பார்கள், குறை நிறைகளை பார்ப்பார்கள், சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்வார்கள். பொதுவாக இப்ப மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை போல் மஸ்ஜிதுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இரண்டு, பயன் வேலை செய்தில்லை அதை சரி செய்வார்கள், மஸ்ஜிதுடைய காரியங்களில் ஈடுபடுவார்கள். இவர் ஒரு வகை. இரண்டாவது, அமல்களின் மூலம் மஸ்ஜிதை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள், வட்டமாக உட்கார்ந்து அங்க ததாருஸ் நடக்குது, ஒருவர் படிக்கிறார், இன்னும் ஒருவர் படிச்சு கொடுக்கிறார், ஒருவர் ஓதுகிறார், அடுத்தவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், ஒருவர் திக்ர் செய்கிறார், இன்னும் ஒருவர் திலாவத்தில் இருக்கிறார், இன்னும் ஒருவர் சலவாத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டமாக தனியாக இருந்து மஸ்ஜிதிலே அமல் செய்யக்கூடியவர்களும் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் அடங்குவார்கள். இரண்டாவது பகுதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்கள், இவர்கள் அல்லாஹ்வுடையவர்கள், இவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து இஹ்லாஸாக செய்தால் குர்ஆன் சொல்லுது இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகுமதி, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வலாலத்தில் செல்ல மாட்டார், வழிகேடு இவர்களுக்கு வராது. وَأُولَئِكَ هُمُ الْمُهْتَدُونَ.
மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவர்களுடைய ஆயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வந்து இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், ஹிதாயத்துள்ளவர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு பதவி மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷரஃபுல் மவாகிப் என்ற அவருடைய கிதாபில் ஒரு சரித்திரம் எழுதுகிறார். ஒரு மஸ்ஜிதில் மஸ்ஜிதுடைய கூரை வேலை ஒருவர் செய்து கொண்டிருந்தார். ஒரு மஸ்ஜிதுடைய கூரை வேலை நடக்குது, பலகைகளின் மூலம் அதனுடைய கூரைகளை அடித்துக் கொண்டிருந்தார் ஒருவர். இன்னும் ஒருவர் அந்த பாதையின் ஊடாக நடந்து போய்க் கொண்டிருந்தார். மேலிருந்து வேலை செய்யக்கூடிய அவருடைய கையில் இருந்து தவறி ஒரு பலகை கீழே விழுகிறது. பாதையில் நடந்து போய்க் கொண்டிருந்தவர் அந்த பலகையை எடுத்துக் கொடுத்துட்டு போனார், வேற ஒன்றும் செய்யல. மஸ்ஜிதுடைய வேலை நடக்குது, பலகை கீழே விழுகுது, அந்த பலகையை எடுத்து கொடுத்துட்டு போனார். இமாம் கஸ்தலானி தன்னுடைய கிதாபில் எழுதுகிறாரு, அந்த காலத்தில் இருந்த மிக பேறுதலான ஒரு இமாம் அன்று இரவு கனவு காண்கிறார். அந்த கனவில் சுவர்க்கத்தில் இரண்டு வீடுகள், ஒரு வீடு பெரிய ஒரு மாளிகை, பெரிய ஒரு வீடு, நீங்க அழகான ஒரு மாளிகை சுவர்க்கத்தில் இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் சிறிய ஒரு வீடு இருக்கிறது. கனவில் அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த பெரிய வீடு யாரு கண்டால் மஸ்ஜிதுடைய பலகை வேலையை செய்து கொடுத்தாரே அவருக்கு, இந்த சின்ன வீடு அந்த பலகையை எடுத்து கொடுத்துட்டு போனாரே அவருக்குண்டான வீடு என்று அறிவிக்கப்பட்டது. சுவர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகையை கட்டுவான் என்பது ஹதீஸ். ஹதீஸிலே வந்த சுவர்க்கத்திலே பெறப்படுகின்ற மிகப்பெரிய மாளிகையை அல்லாஹ் உலகத்திலே அறிவிக்கிறான். சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் பிரபலியமான ஒரு சரித்திரம், இது குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸிலேயும் இல்ல, அந்த காலத்தில் இமாம்களுடைய காலத்தில் பேசப்படுகின்ற பேசப்பட்ட இப்பொழுது பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட மிக ஒரு அழகான சரித்திரம். சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார், ஒரு மலிக், நல்லவர், ஆனால் கொஞ்சம் புகழ விரும்பினவர், தன்னுடைய பெயர் பதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பின ஒரு அரசர். இவர் ஒரு மஸ்ஜிதை கட்ட இவர் எண்ணம் கொண்டார். சொன்னா, நான் ஒரு மஸ்ஜிதை கட்ட போறேன், இதற்கு யாரும் உதவி செய்யக்கூடாது, தனியாக என்னுடைய எல்லா முயற்சியின் மூலம் அந்த மஸ்ஜித் கட்டப்பட வேண்டும். யாருடைய உதவியையும் இவர் தேடல்ல, கோரல்ல. இவருடைய உள்ளத்தில் இருந்தது மஸ்ஜிதை சம்பூர்ணமாக கட்டிவிட்டு அந்த மஸ்ஜிதுக்கு என்னுடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. இவர் முழுமையாக மஸ்ஜிதை யாருடைய உதவியும் இல்லாமல் கட்டி முடித்தார். கட்டி முடித்து தன்னுடைய பெயரை அதிலே எழுதினார். அன்று இரவு மலிக் அரசர் கனவு காண்கிறார். மலிக் மலக்கும் மினல் மலாஹிகா என்ஜிலு இலஸ் ஸமாஇ துன்யா, வானத்தில் இருந்து ஒரு மலக்கு இறங்கி இவர் கட்டிய மஸ்ஜிதிலே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெயரை அந்த மலக்கு அழித்துவிட்டு ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதிவிட்டு போறார். காலையில் எழும்பி ஆச்சரியம், யாரிடமும் சொல்லல. இரண்டாவது நாளும் இதே கனவை அரசர் காண்கிறார். மூன்றாவது நாளும் அதே கனவு, எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது தன்னுடைய சேவகர் மந்திரிமாரெல்லாம் அழைத்து, நான் கனவிலே ஒரு பெண்ணுடைய பெயரை கண்டேன், அந்த பெண்ணை நீங்கள் தேட வேண்டும் யார் என்று. மந்திரிமார்கள் எல்லாம் பெயரை தேடி அடைந்தார்கள். அரசர் கண்ட கனவில்
அந்த பெண்ணுடைய உருவம் அடையாளம் சொல்லப்படுகிறது. தேடி பார்த்தால் இம்ராஅத்துன் அஜூஸா ஃபகீரா, ஒரு கிழவி, வயது முதிர்ந்த வறுமையான ஒரு கிழவி. அந்த கிழவியை அரசரிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுகிறது. அரசர் கேட்டார், இந்த மஸ்ஜித் கட்டுவதற்கு நீ என்ன உதவி செய்தாய்? கிழவி சொன்னால், வஅன ஃபகீரா, நானோ ஒரு வறுமையிலே மிக உச்சகட்டத்திலே உள்ள ஒரு ஏழப்பெண், நான் எந்த உதவியும் செய்யவில்லை. அரசர் திரும்ப திரும்ப கேட்கிறார், எனக்கு தெரியாமல் மறைமுகமாக ஏதாவது இந்த மஸ்ஜிதுக்கு உதவி செய்தாயா? இல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுகிறார். கிதாபுல எழுதுறாங்க, அவள் சொல்லவா சொல்ல வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க அரசர் சொல்றார், என்னமோ ஒரு விடயம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. சொன்னார், நான் எந்த உதவியும் செய்யல, இந்த மஸ்ஜிதுடைய கட்டிட வேலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய வேலைகளை செய்ய சில மிருகங்களை வேலை பணியாளராக பணியாட்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. சில மிருகங்களின் மேலில் தான் அதனுடைய பொதிகள் சாமான்கள் கொண்டு வரப்பட்டது. ஒரு நாள் நான் நடந்து போய்க் கொண்டிருக்கிறேன், சில கழுதைகள் மஸ்ஜிதுடைய கட்டிட வேலைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது சாமான்களை தூக்கி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அது நடக்க முடியாமல் அப்படியே நின்று தண்ணீர் கேட்குவது போன்ற சில அடையாளங்கள் எனக்கு தென்படுகிறது. தூரத்தில் தண்ணி இருந்தது, அந்த தண்ணீரை அந்த தவாப்புகள் மிருகங்களுக்கு எடுத்துக் கொள்ள முடியாது. நான் என்ன செய்தேன், பொதிகளோடு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு கழுதைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொடுத்தேன் என்று சொல்ல அரசர் சொன்னார், இந்த மஸ்ஜிதுடைய பெயருக்கு நீதான் ஒருத்தாடி, தன்னுடைய பெயரை அழித்து இந்த பெண்ணுடைய பெயரை மஸ்ஜிதிலே பொறிக்கும்படி அங்கே வேண்டப்படுகிறது. சம்பவத்தை இமாம்கள் கிதாபுகளில் எழுதுவார்கள். பல கிதாபுகளிலே இந்த சரித்திரம் இருக்கிறது. இதிலே முதலாவது ஆதாரமாக சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அங்கே இஹ்லாஸ் பேணப்பட வேண்டும். அவர் முழுமையாக மஸ்ஜிதை கட்டியவர், ஆனால் அவருக்கு விருப்பம் தன்னுடைய பெயர் பொதிக்கப்பட வேண்டும் என்று. இரண்டாவது ஆதாரம் எழுதுகிறார்கள், மஸ்ஜிதுக்கு சிறிய அளவு உதவி செய்தாலும் அல்லாஹ் ஒரு நாளும் அவரை வீணாக்க மாட்டான். அதனாலதான் மஸ்ஜித் கட்டுவது சம்பந்தமாக வந்திருக்கும் மூன்று ஹதீஸ். ஒரு ஹதீஸ்ல சகீரன் கான அவ் கபீரன், யார் சின்ன ஒரு மஸ்ஜிதோ பெரிய ஒரு மஸ்ஜித் கட்டுறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார், மஸ்ஜிதுடைய சைஸ் இருக்குதே அற்புதமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமஹஸி தனாத், பாலை வனத்தில் சுத்தி திரியக்கூடிய புறாவை போன்ற ஒரு சிறிய பறவை. தனாத் என்பது பாலை வனத்தில் சுத்தி திரியக்கூடிய புறாவை போன்ற சின்ன ஒரு பறவை. அந்த பறவையுடைய முட்டை, அது கோழி முட்டையை பார்த்த சின்னது. அந்த முட்டையின் அளவு யார் ஒரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாரோ, பனல்லாஹு லஹு பைதம் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் யோசிப்போம். ஒரு காலம் இருந்தது, யாராவது ஒரு அரபி வரமாட்டானா, மஸ்ஜிதுக்கு தரமாட்டானா என்று யோசித்த ஒரு காலம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலையும் ஒவ்வொரு ஊரிலையும் ஊர் மக்களுடைய வசூலின் அடிப்படையில் அவர்களுடைய சதகாவின் மூலம் நிறைய மஸ்ஜிதுகள் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. நாம் சும்மா யோசிப்போம், தனிய ஒரு ஆளாக இருந்து நாம் திருமணம் முடித்து நாம் சொந்தமாக காணி வாங்கி குறைந்தது ஒருவர் கட்டிருக்கும் ஒரு சாதாரண வீடாக இருந்தால் 10 லட்சம் போகும். ஒரு ஆளுக்கு 10 லட்சம் செலவழித்து ஒரு ஊட்ட கட்டேதும் உண்டா, முழு ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டுவது ஆகலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எங்களுடைய வாகனத்திற்கு சில வேளை ஆபத்து வரலாம், வராமல் இருக்கலாம். நாம் கட்டிய வீட்டுக்கு ஆபத்து வரலாம், அது இல்லாமல் போகலாம். எங்களுடைய கடைக்கு ஒரு அனர்த்தம் வரலாம், வராமல் இருக்கலாம். நாம் அனைவர்களும் சேர்ந்து கட்டிய மஸ்ஜித் அது ஒரு நாளும் வீண் போகாதே, அதனுடைய முழுமையான கூலி எங்களுக்கு கிடைத்தே ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஊரிலையும் மஸ்ஜிதுகளை அமைத்தார்கள். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வியாபார நோக்கத்தோடு சில தனவந்தர்கள் வந்தார்கள். வியாபாரத்திற்காக ஒரு கடையை மட்டும் கட்டல்ல, மஸ்ஜிதுகளையும் அமைத்தார்கள். அது கண்டியில் இருக்கும் ஒரு மஸ்ஜிதாக இருக்கேனும், அது கொழும்பு சம்பாங்கோட்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்கேனும், அல்லது புத்தளத்தில் இருக்கும் ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம். அவர்கள் கடையை மட்டும் கட்டல்ல, ஒரு மஸ்ஜிதையும் அமைத்தார்கள். நாம் வியாபாரம் செய்து கொண்டு தொழ வேண்டும், தொழுவதற்கு ஒரு மஸ்ஜிது வேண்டும் என்று மஸ்ஜிதை கட்டினார்கள். காலப்போக்கில் ஒவ்வொரு ஊரிலையும் சனப்பெருக்கம் அதிகம், மஸ்ஜிதுடைய தேவை அதிகம். அது உடைத்து விசாலப்படுத்த வேண்டும் என்ற தேவை வரும் பொழுது நாம் அனைவர்களும் சிறிய ஒரு உதவியை அந்த மஸ்ஜிதுக்கு செய்தாலும் ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, அதற்கான கூலி மறுமையில் அல்லாஹ் சம்பூர்ணமாக தருவான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால எங்களுடைய ஊரிலும் மஸ்ஜிதுகளுடைய தேவை, அதனை புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற தேவை வரும் பொழுது முடியுமான அளவு நாம் உதவி செய்வோம். அதன் மூலம் உலகத்திலேயும் லாபங்களை அடைவோம், மறுமையிலேயும் பாபு சதகா என்ற வாயிலின் ஊடாக நிச்சயமாக சுவர்க்கத்துக்கு போகலாம். எனவே அந்த அப்படியான சதகாக்களை செய்யும் பொழுது எங்களுடைய இஹ்லாஸையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ ஸுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல அடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக.